வண்டி அதிகமா போறனால தாங்க ரோடு இப்படி பா ஐயோ வந்துரு வந்து அங்க சுத்தி இங்க சுத்தி ஏதோ ஒரு சுத்தி வந்துட்டோம். இந்த டோல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்க பாருங்களேன் இப்படி போறாங்கன்னு. ரோட்ல அதிகமா லாரிங்களே பாஸ் ஆகுறது இல்லப்பா. இந்த 7-8 காடு ஏறி ஏறிக்கிட்டோம். தமிழ்நாட்டு வண்டிலயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட், பிளாகிங்லயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட். இந்த பக்கம் எந்த ஒரு பிளாகருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. இந்த ரூட்டு நேராக போனாலும் சம்பல்பூர் போவோம், ரைட்டில் போய் போனாலும் சம்பல்பூர் போவோம். அங்கே தமிழ்காரர் சொன்னார் பார்த்தீங்களா, ரைட்டில் போய் போவோம் அப்படின்னாரு. ஆனால் அந்த ரைட்டில் லாரி கட்டாகிற ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதனால நேராக வந்துட்டோம். ஒருத்தர் கேட்டோம், அவங்க என்னது நீ நேராக போ, பௌத் பாணி அப்படின்னு ஒரு ஊர் வரும், அதுலேருந்து ரைட்டில் திரும்பிக்க அப்படின்னு அங்கேருந்து நேராக போ, அங்கேருந்து லெஃப்ட் போய் போ அப்படின்னாங்க. வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு நாங்களும் அதில் நேராக போனால் சம்பல்பூர் போதா போதுங்க. ஓகே விடு. இப்போ மணி கரெக்டாக 8 ஆக போகுது. நம்ம கரெக்டாக பவுல்பாணி அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, ஒரு ஒடியா பாசியில் போட்டிருக்கு, புரியுதா? இங்கே இருந்து 1.5 கிலோமீட்டரில் ரைட்டில் திரும்பி, அங்கேருந்து லெஃப்டில் திரும்பி, அங்கேருந்து மறுபடியும் ரைட்டில் திரும்பி, அப்படிலாம் கிடையாது. இங்கேருந்து லெஃப்டில் திரும்பி ரைட்டில் திரும்ப போகணும். சாரி, ரைட்டில் திரும்பி லெஃப்டில் திரும்பி போகணும். ஏன்டா குழப்பிற அப்படின்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் குழம்பிட்டுண்ணா, அதான் சரி உங்களையும் கொஞ்சம் குழப்பலாம் அப்படின்னு நினச்சேன். டக்குன்னு பார்த்தா நேராக போதா ரைட்டில் போதானே தெரிய மாட்டேங்குது. அந்த போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஆனால் சம்பல்பூர் மட்டும் போடல, இது இந்த ரைட்டில் தான் போகணும். போலாம் விடு, போலாம் விடு, போலாம் விடு. டூரிசம் சென்டர் குழம்பு 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 நேராக போனால் சிட்டி நினைக்கிறேன். இது அவுட்ரு சாய் அப்படின்னு ஏதோ ஒரு போர்டு போட்டிருக்கு. நாங்கள் கூட என்ன நினச்சோம், பவுல்பாணி அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஏரியா, நம்ம அங்கே கிராஸ் பண்ணணும்ல, ஸோ அந்த மாதிரி சின்னதாக இருக்குன்னு நினச்சா ஒரு பெரிய சிட்டி தான் பாங்க. இப்போ அவுட்ரில் போயிட்டுருக்கோம், அவுட்ரே இப்படி இருக்குன்னா ஒன்று சிட்டிக்குள்ளே போயிருக்கேன்னு நினச்சி பாருங்கள். ஏண்டா வளர்றேன் மீனே, அதாவது எதுவும் பேசணுங்களா, பேசக்கூடாது, விவரமாக பேசணும். நான் சொன்னல இங்கே தான் இருக்கு. இப்படி வந்தும் வரலாம், நேராக வந்து சிட்டிக்குள்ளே வந்து இப்படி வந்தும் வரலாம், நேராக வந்தும் வரலாம். இது நேராக போனாலும் மறுபடியும் சிட்டிக்குள்ளே போவோம். தெலுங்கு காம ஒடியால் போட்டிருக்கோம் இதுலேருந்து நேராக. ஆமாம் ஆமாம், நேராக செல்லாமே கே ரஸ்தா மே. இந்த ரோடு ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு போவோம். எந்த அளவுக்குன்னா மேப்பே காட்டியிருக்கு, நான் ஸ்க்ரீன்ஷாட் சைடில் போடுற பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு ரோடு பெண்டு பெண்டாக இருக்கும், வளைஞ்சி 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 போகுது. இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குல்ல வியூ, லைட்லாம் எரியிறது. பகலாக இருந்தால் ஒன்றும் தெளிவாக தெரியும். ஸோ நைட்டாக இருக்கிறதுனால திம்பங்காடு அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இங்கே நிற்குது வண்டி, எம்டிஏ இப்படியா? அச்சோட் 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 பார்த்தீங்களா, எப்படி த்ரில்லிங்காக இருக்குன்ட்டு. இது கம்மி, கிட்டத்தட்ட 4-5 மினிட் தாண்டிட்டோம். இப்போ இது ரோடு நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மறுபடியும் இப்படி இருக்கும். அதாவது நம்ம அங்கே காடு ஏறி வந்தோம்ல, அந்த அளவுக்குலாம் இல்லை, சும்மா சின்னதாக தான். ஆனால் கொஞ்சம் ரோடு அப்படி இப்படி இருக்கும். இங்கு நான் இருந்தேன் வேறு மெய்யெழுத்தாய், அட நீ வந்து சேர்ந்தாய் உயிரெழுத்தாய். ஆனா ரொம்ப சின்னதா இருக்குங்க, கட்டிங்களா பாத்தீங்களா, ரொம்ப சுகுரா இருக்கு. ஆப்போசிட்ல லாரி வந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளவா வண்டியில பாஸ் ஆகிறது இல்லை அப்படின்றனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. லாரி தொழில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் விட எங்களுக்கு என்ன திரும்ப சந்தோஷம் கொடுக்குது, இந்த மாதிரி ஒரு தெரியாத ஊரில் தெரியாத ஓட்டுறது பயம்தான், கஷ்டம்தான், ஈஸி கிடையாது. இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்கள் அந்த ட்ராவல் பண்ணும் போது அதில் இருக்கிற சுகம் இருக்குது பாருங்கள், உண்மையாலுமே வேறு லெவலுங்க. இதை இந்த மாதிரி ஒரு சில காம்ப்ரமைஸ் தான் எங்களை வந்து லாரி தொழிலில் விடாமல் எங்களை வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லாரி தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் என்னை இதுதான்ப்பா காம்ப்ரமைஸ் பண்ணுது, இதனால தான்ப்பா நான் லாரிக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன், வேறு எந்த வேலைக்கும் நான் போகிறதில்ல
அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு வந்து இதுதான், நம்ம நான் வந்து எல்லாம் வண்டி நின்றுச்சு, அதுக்கு வந்து வண்டிக்கு நஷ்டம் தான், எங்களுக்கு சம்பளம் கிடையாது. எங்க ரெண்டு டிரைவர்களுக்கு 20,000 நஷ்டம், ஓனருக்கு 30,000 நஷ்டம், ஸோ வண்டிக்கு 50,000 நஷ்டம். அப்போ ஏத்திட்டு வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எதுவுமே கிடையாது. படிக்காசு இருந்ததுல செலவு தான் ஆச்சு, ஆனாலும் நாங்கள் மறுபடியும் ஏன் லாரி ஓட்டுறோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் தான். வீட்டில் குடும்பத்தை விட்டு வரோம், அதெல்லாம் தாண்டி வெளி மாநிலத்தில் வந்துட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒவ்வொரு சந்தோஷம், ஒவ்வொரு இடத்துல கிடைக்கிற இந்த நேச்சுரலு, இந்த காற்று, அப்புறம் அப்படியே ஜாலியாக ஒரு ட்ராவலிங்கு, அதை தான். நம்ம டிரைவர் எப்பயுமே இவளை டீ குடிக்கவே மாட்டார். நான் கூப்பிடுவேன், வேணா டீ சாப்பிட போகலான்னு, வேணாம் இவனை நீயே போய் குடி அப்படிம்பாரு. இன்றைக்கி என்னமோ அங்கே ஒரு தடவை நிறுத்துறாரு, இங்கே ஒரு தடவை நிறுத்துறாரு, ஏன்னா அப்படின்னா அடா நவீன லாரிலாம் லாரி நிற்குது அப்படியே கேட்டுருவோம். ஒரு டீ குடிச்சுட்டு அப்படியே அட்ரஸ் கேட்டு அவங்களும் சப்போஸ் அங்கேயே போகிறாங்கன்னா நம்ம அப்படி ஜோடி போட்டுக்கலாம்ல அப்படின்னாரு. இந்த அடி நல்லா இருக்கே, எங்கேருந்தியா யோசிக்கிறீங்க, அது மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. சரி ஒரு டீ கடை, அதாவது அங்கேருந்து இங்கே ஒரு டீ கடை தனியாக இருக்குது, குடிச்சு விட்டு கேட்கலாம். அது லோடாக எம்டியா? இருட்டாக உள்ளன, இதில் தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. வேறு இருட்டாக இருக்குது, லைட் போடுவோமா? லைட்டு போட்டால் கூட ஒன்றும் தெரியல. டீ கடைக்கு போய் டீ இருக்கான்னு கேட்டால் டீ இல்லைன்ற, ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஸ்நாக்ஸ் இருக்குது, அந்த பேக்கெட்டில் இருக்குது அதான் இருக்குது, இந்த வடை போண்டா பூஜை அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கே டீ கடை அப்படின்ட்டு சரி வந்துட்டோம். இப்போ போக போக செம த்ரில்லிங்கான ரோடெல்லாம் இருக்குதுப்பா. இந்த ரோட்டில் நான் அடித்து சொல்லுவேன், ஒரு தமிழ்நாட்டு வண்டி கூட இந்த பக்கம் வந்தது கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட்டு வரோம், வீடியோ பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த ரோட்டில் அதிகமாக லாரிங்களே பாஸ் ஆகிறதில்லப்பா. இந்த கம்பெனி கூட டிப்பர் லாரி அதுங்க தான் அதிகமாக வருது. லைன் ஓட்டுற லாரியில் இந்த பக்கமே காணும். என்னால் வருது பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று ரெண்டு தான் வருது. அதுவும் குஜராத் சி சாரி ஒரிசா வண்டிங்க எல்லாமே. தமிழ்நாட்டு வண்டி, ஆந்திரா வண்டி கூட இந்த பக்கம் காணும். தமிழ்நாட்டு வண்டிங்க ஹே ஹே ஃபஸ்ட்டு டைம் இந்த பக்கம் வருது. நம்ம தான் ஜே ஜேன்னு போட்டுக்க வேண்டியது தான். அதுவும் தமிழ்நாட்டு வண்டியிலையும் நம்ம தான் ஃபஸ்ட்டு, பிளாகிங்லேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டு. இந்த பக்கம் எந்த ஒரு பிளாகருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது, நம்ம தான் ஃபஸ்ட்டு. இதுக்காகவே நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஸோ இது வந்து டிரைவர் நவீன் சேனலில் மட்டும்தான் வரும், வேறு எந்த சேனல்லையும் வராது. நம்ம சேனல்னே ஒரு மாஸ் இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், இதில் என்னடா இருக்குது, எல்லாம் காடு மரம் அதே தானடா அப்படின்னா, எல்லாம் அதே தான் இருந்தாலும் அது ஒரு புது ரோடு இல்லை. இந்த பக்கம் யாருமே வந்தது கிடையாது இல்லை. இப்போ இது வரைக்கும் கட்டணும், இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு தெரியணும் இல்லை. பாருங்க மேலே வண்டியாக இருக்குது. இல்லை நம்ம பார்த்ததே பார்க்கறதுக்கு இது ஒரு புதுசாக இருக்குல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ பகலில் காட்டினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். டைம் ஆயிடுச்சு, அவன் ரோடு கீழே போகுது. எங்கே எந்த இடத்துலையும் நம்ம தமிழ்நாட்டு வண்டி நிற்கணும். அப்படியே தமிழ்நாடுனா நம்ம இந்தியாவுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போயிருக்கணும் அப்படின்னு ஒரு பேர் இருக்கணும். அப்போ எங்கே பார்த்தாலும் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு வண்டியா, ஆ வந்திருக்குப்பா இந்த பக்கம் தமிழ்நாட்டு வண்டி யாரையும் பார்த்துருக்குப்பா அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு இருக்கணும். ஆனால் என்ன, ரோடு தான், ரோடு நல்லாயிருக்கு. இந்த காடுங்க தான் கிட்டத்தட்ட எத்தனை காடு திரும்ப ஏறி இறங்கி இருக்கோம், 7-8 காடு ஏறி இறங்கிட்டோம். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் வருஷம் வந்திருக்கோம், வரவழியில் கூட 1-2 காடு தான். இங்கே உதயகிரிலேருந்து சம்பல்பூர் போகிறதுக்கு இத்தனை காடு. சாரி இப்போ ஒரு காமெடி, நம்ம டிரைவர் சொல்கிறாரு லோடு வண்டியாக இருந்தால் காவாசி தூரத்துலாம் வந்துருக்கும் பழைய பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னாரா. லோடு வண்டியாக தான் நம்ம இந்த பக்கம் வரோம் அப்படின்னா அதுக்கு அவர் அதுவும் கரெக்டு தான், நம்ம இந்த பக்கம் வரோம் அப்படியே எல்லாம் போயிடுவோம். ஆமாம் இல்லை அதான உண்மை, நம்ம லோடு வண்டி இந்த பக்கம் வர தேவையே இல்லையே, எம்டிங்கிறனால தானே லோடு ஏற்ற தானே போயிட்டுருக்கோம். நம்ம டீ கடையில் இருக்கும்போது நின்றுச்சில்ல அந்த எல்லா வண்டியும் இப்போ தான் ஒவ்வொன்றா பாஸ் ஆகிட்டு போகுது. எல்லா வண்டி லோடு ஏற்ற தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம போகிற ஒரு ஊர் கிடையாது, அவங்க வேறு ஊர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வண்டி போக மாட்டேங்குது ஒன்றா. இந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் திரும்பி போகணும். இதுலேருந்து நேர் ஒரே ரோடு சம்பல்பூர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கேருந்து நேராக ஒரு 20-25-30 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் திரும்பணும். ஆ சம்பல்பூர், ஆக்சுவலாக நம்ம சம்பல்பூரே போக வேண்டியது இல்லைங்க, ஜார்ஜ் கூட போகணும். சம்பல்பூர்லேருந்து ஜார்ஜ் கூட சென்ட்ராக தானே இருக்குது கம்பெனி. சம்பல்பூர் போய் வேறு 132 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக சம்பல்பூருக்கு. போலங்கீர் 133. ஓ போலங்கீர் இதுலேருந்தே போகலாமா? நம்ம போலங்கீர்னு சொல்லுவாங்க, போலங்கீர்னு போட்டிருக்கு. இந்த
இந்த ஊர் பேர் சொல்லலாம்னா அது ஊர் பேர் எப்படி போட்டிருக்கு, புராணா டட்டா டாக் அப்படின்ற போது ஒரு ஊர் போட்டிருக்குப்பா, PURATAKAKA என்ற ஒரு ஊர் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஊர். இன்னும் சம்பல்பூருக்கு ஒரு 55 கிலோமீட்டர் இருக்குது. சம்பல்பூர்ல இருந்து ஜார்ஜி கூட ஒரு 30 ஒரு 80 கிலோமீட்டர் வச்சுக்கலாமே. மணி வந்து இப்பயே 10 மணி ஆயிடுச்சு. எங்கே போய் லோடு ஏற்றுற காலையில் போய் டர்னு போட்ட வேண்டியதான். நான் நம்ம பில்லு வாங்குறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். இந்த வீடியோ பார்த்ததுனா தெரிஞ்சிருக்கும். போன வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். காலையில் போனால் பில்லு நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. காலை 9 மணிக்கு போய் நைட்டு 9 மணி போகிறதே நைட்டு 11 மணி ஆகுது. பில் எப்போ தராங்க தெரியல. நம்ம தெரியாத ரூட்டில் அது டீட்னு போகும்போது நம்ம இந்த ரூட்டில் ஏற்கனவே வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு அந்த இது ஏதோ பேர் சொல்லுவாங்களே, தேஜாவூவா ஜபாய்பூ, ஆ தேஜாவூ தேஜாவூ அப்படின்ற மாதிரி இருக்குதுக்கு. இந்த ரூட்டில் ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் வந்ததில்லை. 3, 2, 1 எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து சம்பல்பூருக்கு 100 கிலோமீட்டர், பாலங்கீருக்கு 100 கிலோமீட்டர் இப்போ கரெக்டாக அதே இடத்துல இருக்கும். ஓ, நம்ம பாலங்கீர்லேருந்து நம்ம சம்பல்பூர் ரோடு மெயின் ரோடு வந்துட்டோம். ஆமாம் கரெக்டு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏதோ ஒரு சுற்றி வந்துட்டோம். ஆரா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆரா ஜெயிச்சிட்டோம். இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு. இப்போ நம்ம அங்கே ரவுண்டான சுற்றணும்ல, அங்கேருந்து இப்படி நேராக காட்டுச்சு நாங்கள் சம்பல்பூர் அப்படி போர்டு. சரி, மேப்பில் செக் பண்ணால் அட லெஃப்டில் காட்டுதுப்பா. ஐயோ, வந்துட்டு நாங்கள் வண்டி நடுவில் எடுத்து அட்ரஸ் கேட்க போயிட்டோம். அப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது சோன்பூருக்கு நான் அட்ரஸ் போட்டேன். சம்பல்பூர் நேராக தானே, அவசரத்தில் வண்டி நடுவில் எடுத்துகிட்டு ஓடிட்டோம். அதான் பாருங்களேன், அந்த மாதிரி தான் ஏதோ, ஆனால் பெருசாக இருக்க ஒரு 4 கிலோமீட்டருக்கு வரும் போல. பகல அந்த வியூ சூப்பராக காட்டியிருக்கலாம். ஆ சோக்கு, ஈ சோக்கு, கானா பாடு, எந்த சோக்கு, அந்த மாதிரி அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏதோ சுற்றி ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டோம். மொத்தத்தில் இதுக்கு பார்த்த உடனே எனக்கு ஒரு டைலாக் ஒன்று நினைப்பு வருது. இந்த அயன் படத்தில் தேவா எப்படி வாழ்ந்தெல்லாம் தேவை, ஆனால் சாகும்போது நல்லவனாக சாகணும், சூரியோட நண்பர். அதில் வந்து ஒரு மீமா போட்டிருந்தாங்க, டே அதை பண்ணு இதை பண்ணு எதனாலும் பண்ணு, ஃபோனு முதல் அட்டன் பண்ணுறா அந்த மாதிரி. சாப்பிட்லான்னு ஹோட்டலுக்கு வந்தா இங்கே நடந்து போகிற ஒரு கூத்து. ஒரே பிளேட்டில் சென்னா மசாலாவை ரொட்டி வச்சு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பிளேட்டு வேணும், இன்னொரு பிளேட்டு வேணும், அவங்ககிட்ட போராடி இன்னொரு பிளேட்டு வர வச்சுட்டு இந்த பிளேட்டு கொடுத்தாங்க. இன்னொருத்தர் முட்டை பொரியல் சொல்லலாம் அப்படின்ட்டு அதை சொன்னால், வேணுமா வேணுமா ஆமாங்க வேணும், வேணுமா ஆமாங்க வேணும், வேணுமா அப்படின்னே கேட்டுகிட்டு இருந்தாங்க. சேவை காப்பி வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே போது போது ஆகி போச்சு. எனக்கு பெருசாக ரொட்டி சென்னா மசாலாவில் ரசப்பொடி போட்டிருப்பாங்களாட்டுக்குது, ரசப்பொடி வசந்தாங்க வருது. மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது இது. தாபா எவ்வளோ ஆச்சுன்னா 5 ரொட்டி, ஒரு சென்னா மசாலா, முட்டைக்கீமா மொத்தம் வந்து 170 ரூபா பில்லு. நைட்டு 11 மணி கம்மியா. சம்பல்பூருக்குன்னு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு. ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, அந்த ரோடு கூட பரவாயில்ல, வண்டியே போகாத ரோட்டில் கிளீனாக இருக்கு. வண்டி அதிகமாக பாஸ் ஆகிற ரோடு எப்படி இருக்கு பாருங்களேன். எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன, எனக்கு ஒரு சிந்தனை, வண்டி அதிகமாக போகிறனால தாங்க ரோடு இப்படி இருக்குது. வண்டி அதிகமாக போகலன்னா அங்கே காட்டணும் பார்த்தீங்களா ரோடு எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுட்டு. நான் அடித்த பண்ணி கடவுளுக்கு அடித்தா இல்லையோ, கவர்மெண்ட்டு கேட்டுருச்சு அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி இருக்குது. அங்கே ரோடு இப்படி இருந்துச்சு, கொஞ்ச தூரத்துலேயே பாருங்கள் பைபாஸ். வெல்கம் டு சம்பல்பூர். மணி 1 மணி ஆகும் போது சம்பல்பூர் வந்தாச்சுன்னு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு. இங்கேருந்து நம்ம ஜார்ஜி கூட போகணும். ஜார்ஜி கூடனா ஜார்ஜி கூடவே கிடையாது, சம்பல்பூருக்கும் ஜார்ஜி கூட சென்டராக தான் இருக்குது அந்த கம்பெனி. இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிற ஒரு அப்ராக்சிமேட்டாக. நடிச்சாமல் 1.5 மணிக்கு என்னையா டிராஃபிக் இங்கே பாருங்கள்.
எதுக்குன்னா டோலில் நிற்கிறோம். சம்பல்பூர் தாண்டி டோல் வரும்ல ஃபஸ்ட்டு டோலில் ஜார்ஜி கூடாக்கு. ஸோ அந்த டோலில் நிற்கிறோம். இந்த நேரத்தில் இவ்வளோ டிராஃபிக்கா? லெஃப்ட்டில் கூட வண்டி போகுது. லெஃப்ட்டில் தான் போகலான்னு நினச்சேன். சரி, லெஃப்ட்டில் ஒரு வேளை வண்டி போகலன்னே நான் வந்துட்டு ரைட்டில் நிறுத்தினேன். ஆனால் இப்போ ரைட்டில் வண்டி போகல. நம்ம கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோமா? ஒவ்வொருத்தர் கரெக்டாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் மிஸ் ஆகிடுது. இந்த டோலில் என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்கே பாருங்களேன் எப்படி போகிறாங்கண்ணே. இந்த வண்டி லைன் ரைட் சைடில் போகவே இல்லை. ஓ, ஏறி கட் பண்ணுறாரா? ஃபாஸ்டேக்கு நார்மல் டோலுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? இது வந்து நார்மல் டோலு. ஃபாஸ்டேக்காக இருந்தால் சீக்கிரம் பாஸ் ஆகிருக்கும். நார்மல் டோலுங்கிறனால தான் இப்போ இவ்வளோ நேரம் டிராஃபிக் ஆகுது. அதுவும் நைட்டு 2 மணிக்கு. மணி வந்து 2:30 ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோன்னா, பூசன் கம்பெனின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம், நம்ம தமிழ்நாடு ஆஃபீஸில் இருக்கோம். எத்தனை வண்டி இருக்குன்னா, நம்ம வண்டியோடு கிட்டத்தட்ட ஒரு 6 வண்டி இருக்குது. நாளைக்கு எல்லா வண்டியும் லோடுக்கு போயிடும். எங்கெங்கே போகுதுன்னு தெரில. ஒவ்வொரு வண்டி சென்னைக்கு போவோம், ஒவ்வொரு வண்டி பெங்களூர் போவோம். ஆனால் எங்கே போகுதுன்னு எல்லாம் தெரியல எக்ஸாக்டாக. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்களா இல்லை கூட தெரியல, நானாக புலம்புறேன்னான்னு தெரியல. சப்போஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி அபிப்பிராயம் என்னன்னு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம லோடு ஏற்ற போகும்போது என்ன நடந்துச்சு எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மெயினாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எதுக்குன்னா, போன ட்ரிப்பு வரும்போது அப்படி தான் இங்கேருந்து ஜாலியாக தான் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் போனால் 4 நாள் லோடு ஏற்றாமல் நிறுத்திட்டு 5வது நாள் தான் லோடு ஏற்றி கிளம்பணும். போன நடை இந்த நடை பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. சரி ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்து நன்றி. தேங்க்ஸ் காய்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.